மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பான விசாரணைக்காக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிபிஐ முன்பு ஆஜரானார். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் மதுபான கொள்கை ஊழல் நடந்திருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுபான கொள்கையில் வியாபாரிகளுக்கு சாதகமான அம்சங்களையும் சலுகைகளையும் சேர்த்து 100 கோடி ரூபாய் அளவுக்கு ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களுக்கு லஞ்சம் கைமாறி இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிபிஐயும் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றன. இதனிடையே இந்த ஊழல் வழக்கில் முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா கடந்த பிப்ரவரி 26 கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகுமாறு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படி இன்று சிபிஐ அலுவலகத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜரானார்.